ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராயா சமையல். நம்ம இன்னைக்கு இந்த குக்கிங் பிளாக்ல என்ன பார்க்க போறோம், இன்னைக்கு வந்து ஸ்பெஷல் டே இல்லையா, கார்த்திகை தீபம். கார்த்திகை தீபம்க்கு ஸ்வீட் பண்ணலனா எப்படி, அதனால இன்னைக்கு நம்ம என்ன ஸ்வீட் வெரைட்டி பார்க்க போறோம் அப்படின்னா, அரிசி மாவு வச்சு புட்டு பண்ண போறோம். இது எங்க ஊர்ல ரொம்ப ஃபேமஸா பண்ணுவாங்க. கார்த்திகை தீபம்னாலே எங்க ஊர்ல ஓலக்கல்கட்டையும் புட்டும் தான் ரொம்ப ஃபேமஸ். ஓலக்கல்கட்டை வந்து எனக்கு பண்ண தெரியாது, ஸோ அதனால புட்டு ரெசிபி நான் இன்னைக்கு உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து பச்சரிசி மாவுலையும் பண்ணுவாங்க, செகப்பரிசி புட்டுலையும் பண்ணுவாங்க. உங்களுக்கு எது இஷ்டமோ நீங்க அதுபடி நீங்க பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு எடுத்துருக்கிறது வந்து பச்சரிசி மாவு வச்சுதான் பண்ண போறேன். இது வந்து பச்சரிசி மாவு வச்சு நீங்க பண்றீங்க அப்படின்னா, இது லாங் ப்ராசஸ் தான் பண்ணணும் அப்படின்னா, இந்த பச்சரிசி மாவை வந்து வாங்கிட்டு அந்த பச்சரிசி நல்லா வாஷ் பண்ணிட்டு அதை ஈர துணியில நல்லா ட்ரை பண்ணுவாங்க. ட்ரை பண்ணிட்டு அதை அரைக்க கொடுத்தோம்னா அது ஒரு தனி டேஸ்டா இருக்கும். இது வந்து இப்பெல்லாம் வந்து அந்த மாதிரி யாரும் பண்றது இல்லை. ஸோ நெக்ஸ்ட் வந்து சிம்பிளா எல்லாரும் எப்படி பண்றது தான் பாக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி நான் சிம்பிளா பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இது வந்து நான் கடையில வாங்கின பச்சரிசி மாவு தான் இது. ஸோ அதை நான் இதுல எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து தேங்காய். தேங்காவை இந்த மாதிரி திருவிழா மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்தது மெயின் இன்கிரீடியன்ட் சக்கரை. இது நீங்க ஃபர்ஸ்ட் வறுக்கனாலும் வறுத்துக்கலாம், அப்படி வேண்டாம் அப்படின்னா. வறுக்கனா நல்லா ஃப்ளேவரா இருக்கும், இல்ல நான் அப்படியே பண்றேன் அப்படின்னா இப்ப நான் காட்டுற மாதிரி நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து கடாயில தான் வேக வைக்க போறேன், ஸோ அதனால இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி காட்டன் துணி எடுத்துக்கோங்க. பச்சரிசி மாவு வச்சிருக்கோம் இல்லையா, அது வந்து நான் இந்த பிளேட்ல ஷிஃப்ட் பண்ண போறேன். இப்போ இந்த துணியை வச்சு நம்ம இதுல ரேப் பண்ணிடலாம். நான் அப்படியே உள்டாக வச்சிருவேன். இப்போ நான் இந்த மாதிரி கடாய் எடுத்திருக்கேன், உள்ள நான் தண்ணி ஊத்திருக்கேன். தண்ணி ஊத்துறதுக்கு மேல நான் ஸ்டாண்ட் வச்சிருக்கேன். அடுப்பு ஆன் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து இதுல வந்து நான் ரேப் பண்ண வச்சிருக்கிறத நான் இப்படி வச்சிட்டேன். இப்போ வந்து லிட் வச்சு நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இது வந்து சிம்லே இருக்கட்டும், இது ஒரு 10 மினிட்ஸ் நல்லா அப்படியே குக் ஆனா போதும். ஸ்டீம்ல ஸ்டீம் அந்த ஆவி படணும் அந்த மாவுல, அப்பதான் நமக்கு அந்த உதிரியா கிடைக்கும். இப்போ வந்து மாவு நல்லா வெந்துருச்சு, நல்லா 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்ப வந்து இந்த பவுல்ல நான் ஷிஃப்ட் பண்ணிடுறேன். இப்போ வந்து நம்ம வேக வச்ச அந்த அரிசி மாவு புட்டு வந்து இப்ப ரெடி ஆயிடுச்சு. நல்லா பாருங்க, இப்படி கட்டி கட்டியா இருக்கு. நம்ம போடும் போது எப்படி இருந்துச்சு, நல்லா மாவோட இதுவா நல்லா வெந்ததுக்கு அப்புறம் இப்படிதான் இருக்கும் அது. சோ இப்ப நம்ம வாங்க புட்டு பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இதை வந்து நம்ம உதிர்த்து விட்டுக்கணும் எல்லாத்தையும். கொஞ்சம் சுடதான் செய்யும் கை, பொறுக்கிற சுட அளவுக்கு தான் இருக்கும். மலமலமா அப்படியே உதிர்த்து விட்டுக்கோங்க. இப்ப நம்ம ஓரளவு நம்ம உதிர்த்து விட்டுட்டோம். இப்ப நான் நெக்ஸ்ட் வந்து தேங்காய் துருவலை நான் இதுல ஆட் பண்றேன்.
இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒண்ணு சேர இதுல தண்ணி எல்லாம் எதுவுமே தெளிக்காதீங்க, ஏன்னா இந்த தேங்காயில இருக்கிற தண்ணி ஈரப்பதமே போதும். இப்ப வந்து வாசனைக்காக நான் ஏலக்காய் தூள் போட்டுக்கிறேன். நான் வந்து கொஞ்சம் தோராயமா தான் ஆட் பண்றேன். இது வந்து நீங்க ரொம்ப சக்கரை ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு புட்டு கன்சிஸ்டன்சிக்கு வராது சக்கரை, நீங்க கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல. நான் போட்டது ஒரு கால் கப் அளவுக்கு இருக்கும். இத நல்லா ஒண்ணு சேர மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்ப நான் வந்து மாவு நல்லா பிசைஞ்சிட்டேன், தேங்காய் சக்கரை எல்லாமே ஒண்ணு சேர சேர்ந்துருச்சு. இப்ப நல்லா உதிரியா ஆயிடுச்சு. இப்ப நமக்கு எந்த கன்சிஸ்டன்சி தான் கரெக்டா இருக்கும் அப்படின்னா, இப்படி நீங்க எடுத்து இப்படி குடிச்சீங்க அப்படின்னா இந்த கன்சிஸ்டன்சி இப்படி குடிக்கிற மாதிரி வரணும். நான் ஒன்னே ஒண்ணு உங்களுக்காக இது பண்ணி காட்டுறேன், புட்டு எப்படி பண்றது அப்படின்ட்டு, எங்க வீட்டுல எப்படி பண்ணுவாங்க அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட்லாம் இந்த மாதிரி தேங்காய் செரட்டையில வச்சு பண்ணுவாங்க முன்னாடி எல்லாம், இப்பெல்லாம் வந்து இந்த கரண்டி தான் யூஸ் பண்றாங்க. இந்த கரண்டில இந்த மாவை நல்லா மோல்டு பண்ணிக்கோங்க, அது எவ்வளோ நல்லா பிடிக்குதோ. நீங்க இது மாதிரி பெரிய கரண்டி எடுத்தாலும் ஓகே தான். நல்லா இந்த மாவை அழுத்தி விடுங்க அந்த கரண்டில, அது உடைஞ்சிட கூடாது. சோ நம்ம பாம் வச்சு நல்லா அழுத்தி பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி அழுத்தி பிரஸ் பண்ணணும். சோ நம்ம இப்படியே இந்த இதுல இப்படி தட்டினா இப்படி வரணும். சோ இதுதான் வந்து எங்க ஊர்ல ரொம்ப ஃபேமஸா கார்த்திகை தீபாவளிக்கு பண்ணுவாங்க. இது நம்ம அகைன் நம்ம ஸ்ட்ரீம் பண்ணுவோம். சோ இந்த மாவு எல்லாத்தையும் நம்ம இது மாதிரி மோல்டு மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். இங்க பாத்தீங்களா, நான் ஒரு 7 புட்டுக்கிட்ட நான் பண்ணியிருக்கேன். இதை நம்ம அகைன் நம்ம ஸ்டீம் பண்ணணும், அப்பதான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும், நல்லா அந்த மாதிரி இருக்கும். இது நீங்க உதிரியா சாப்பிட்றவங்க கூட இருப்பாங்க, நீங்க தேங்காய் சக்கரை போட்டு கூட அப்படியே உதிரியா சாப்பிட்டுக்கலாம், ஸ்டீம் பண்ண வேண்டாம். சோ இந்த கார்த்திகை தீபம் பண்றதுனால நான் ஸ்டீம் பண்ணிடுறதுதான் ப்ரொசீஜர், அதனால நான் அப்படி பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம மாவு வேக வச்சோம் இல்லையா, அதே மாதிரிதான் நான் கீழே தண்ணி ஊத்திருக்கேன், அது மேல ஸ்டாண்ட் வச்சிருக்கேன், அது மேல ஒரு தட்டு வச்சிருக்கேன். இப்ப நம்ம ஒண்ணு மண்ணா இதுல பிளேஸ் பண்ணிடலாம். சோ இத நம்ம மூடி வச்சுட்டு ஒரு 7 to 8 minutes நம்ம வந்து ஸ்ட்ரீம் பண்ணி எடுத்துக்கலாம். சோ இதை நான் வந்து எங்க காலேஜ்ல எல்லாம் எடுத்துட்டு போனேன் அப்படின்னா வித்தியாசமா பார்ப்பாங்க. இந்த மாதிரி இது வந்து புட்டா, இது பேர் என்ன அப்படின்லாம் கேட்பாங்க. சோ நான் டேஸ்ட் வைஸ் பாத்தீங்கன்னா செம்மையா இருக்கும், கண்டிப்பா உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. கார்த்திகை தீபத்துக்கு உங்க வீட்டுல என்ன ஸ்பெஷல்ட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. சிம்ல வச்சுதான் நம்ம வந்து இத ஸ்டீம் பண்ணணும், ஹைல வைக்க கூடாது. நீங்க பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இதோட ஃபைனல் அவுட்புட். கார்த்திகை தீபம் அரிசி மாவு புட்டு எவ்வளவு அட்டகாசமா ரெடி ஆயிடுச்சுன்னு பாத்தீங்களா. இதை இன்னைக்கு கார்த்திகை தீபம் அன்னைக்கு உங்க வீட்டுல எல்லார் வீட்லயும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பட்டன் தட்டி வச்சிருங்க. மறக்காம ரயரா வ்ளாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.
உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு என்னோட பிளாகை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் ஒரு பிளாக்ல நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.